டே 1 7:30 PM ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆட்டையும், பிடிக்காதவங்க இல்லை சில பேர் சரியாக கனெக்ட் ஆகாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆட் பிரேக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பாதி இது வந்து நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, யார் யாருக்கு ஆட் கொடுத்தாங்க, யார் யாருக்கு ஆட் பிரேக் கொடுத்தாங்கன்னு. ஸோ இந்த இதில் என்ன கண்டினியூ ஆகுதுன்னா, பாலா அவர் வந்து ஒரு சில பேத்துக்கு ஆட், சில பேத்துக்கு ஆட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிஷாக்காவுக்கு ஆட் கொடுத்துருக்காங்க, சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஆட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைனலி ரியோக்கு ஆட் கொடுத்துருக்காங்க, ரேகா மேனுக்கு வந்து ஆட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, நிஷாக்கா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க, என்னோட ஹெல்த் கேர் பண்ணிக்கிறதுலேருந்து, லைக் வந்து நான் ஒரு ஆக்சுவலாக வந்து நான் ரொம்பவே ஹெல்த்தை கான்சியஸாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள், எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் எனக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அண்ட் ஃபைனலி ரியோ என்னோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், என்கிட்ட அவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 7:50 PM ஸோ ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ஆரி வந்து ஒரு சில கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க சிவானி கிட்ட, அந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, ஆரி இன்ஸ்டாகிராம் வீடியோ பற்றி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு, லைக் வந்து எதுக்கோசரம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியே ஆரி கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து சிவானி வந்து ரிப்ளையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க, மற்ற யார் எது சொன்னாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டும் தந்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்துருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நைட்டு 9:50 PM அதாவது வந்து சிவானி அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கார்டனில் நடந்து ஒரு சில கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷனில் வந்து பாலா வந்து ஓகே என்ன பர்பஸ் கோஸ்ட்ரம் பிக் பாஸ்க்கு வந்தீங்க, அண்ட் தென் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சிவானியும் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம், லைக் வந்து இந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டு இருந்துச்சு. Midnight 12:00 அதாவது வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து ஆல்ரெடி நேத்தே பார்த்துருப்போம், சில விஷயத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசின மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருந்துச்சு, அனிதா சம்பத்தியும் சரி அண்ட் தென் வந்து ஃபைனலி சிவானியும் சரி. ஸோ வந்து அதை கலாய்க்கிற விதமாக அனிதா சம்பத் ஒரு நியூஸ் லைவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் முன்னாடியே பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பெருசாக இந்த டைமில் எதுவும் எடுத்துக்கலனா கூட, பட் வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு டாக் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஃபைன், அன்னைக்கு நைட் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்ட் Day 1 1:55 AM சிவானியை வந்து டாமினேட் பண்ணி பேசின ஒரு விஷயத்துக்காக நியூஸ் லைவ் பேசியிருந்தாங்க. அதாவது வந்து Night 12:00 அனிதா சம்பத் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிருந்துச்சு, அந்த டைமில் நியூஸ் லைவ் மாதிரி கலாய்க்கிற மாதிரி லைட்டாக சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து அந்த கேர்ள்ஸ் பெட்ரூம்ஸ் இருக்கும்ல, லைக் அங்கே வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட காசப்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சுரேஷ் சக்கரவர்த்தியை பற்றி. அண்ட் தென் வந்து அவ்வளோ வந்து ரியாக்ட் பண்ண தேவையில்லை, அவர் சொன்னது என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, லைக் வந்து கோச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் Day 2 7:45 AM நார்மலாக அந்த கார்டன் பிளேஸில் வந்து சிவானி அண்ட் அகெயின் வந்து சிவானி அண்ட் பாலா வந்து கான்வர்சேஷன் நார்மலாக குட் மார்னிங் சொல்லி ஆரம்பித்து போனது நம்ம எல்லாருமே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். லைக் அந்த கார்டனில் வந்து மார்னிங்கே வந்து சிவானி அண்ட் பாலா லைட்டாக கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஃபைனலி சும்மா வேறு லெவலில் சும்மா கிளி சாங், அதாவது வந்து நம்ம தலைவர் பாட்டை வந்து போட்டு மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே செம்ம டான்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ சாங் போயிட்டுருக்கப்ப பாதிலேயே வந்து பிக்பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து யாருமே நாமினேட் தேவையில்லை, லைக் வந்து இந்த ஒரு வீக் மட்டும் நாமினேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன ஒன்று கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். Day 2 2:30 PM அதாவது வந்து மத்தியானம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அனிதா சம்பத் நேற்று ஒரு நியூஸ் வந்து லைக் லைவ் மாதிரி கலாய்ச்சிருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஒரு குக்கிங் ரூமில் வந்து சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரணாக சுரேஷ் சக்கரவர்த்தி சாரும் அங்கே வந்திருந்தார். வந்தவுடனே ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி போணுச்சு. அதாவது வந்து அனிதா சம்பத் வந்து நீங்கள் சொன்னதுக்கு வந்து நான் வந்து நீங்கள் எதுவும் கோச்சிக்கலையா, லைக் அந்த மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆன அப்பயே வந்து லைக் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து லைக் வந்து இல்லைம்மா நான் எதுவும் கோச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா கூட, பட் வந்து அவர் கொஞ்சம் பேசுகிற விதமே வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் வந்து மெயினாக வந்து பாயிண்ட் என்ன நோட் பண்ண வேண்டியதான், இந்த எச்சை தெரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அந்த நியூஸ் லைவ் அவங்க பண்ணுறப்ப பண்ணி முடிச்சதுக்கப்புறம். லைக் வந்து அப்படி சொன்னது எனக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அனிதா சம்பத் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து சொல்கிறது அப்படி நாங்கள் சொல்லி கலாய்ச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கு வந்து அனிதா சம்பத் நீங்கள் பேசுகிறதே வந்து லோ கிரேட் மாதிரி இருக்குது, இந்த நியூஸ் ஜோக்ஸ்லாம்
அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் கிட்டத்தட்ட கிளாஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அப்போ வந்து ரேகா மேடம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பெரியவங்க, நீங்கள் சின்னவங்க, லைக் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க, லைக் இவங்க கிட்ட சடனாக கோவம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அகெயின் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து அந்த கார்டன் கிட்ட வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. லைக் அங்கே ஒரு கான்வர்சேஷன் என்னன்னா, ஓகே அனிதா அப்செட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரி கேட்டிருப்பாரு. ஆரி கேட்டதுக்கு வந்து இவர் சொல்லியிருப்பாரு, ஸோ அப்செட்லாம் இல்லை, லைக் வந்து அவங்க சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனும் போயிட்டு இருந்துச்சு. டே 2, 9 PM கேமரா முன்னாடி வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருந்தார். என்ன கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நான் வந்து எந்த ஒரு நியூஸ் ஆங்கரையும் அப்படி பேசல, லைக் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியை தான் நான் பண்ணேன், ஏன்னா எனக்கு அந்த தகுதியும் இல்லை, எல்லாத்தோட வேலையும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் நம்மளால என்னால் இன்க்ளூடிங் என்னால் கூட ஒரு 4 தமிழ் வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாது, அவங்க கிட்ட நான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாலஜி ஒரு லெட்டர்ஸ் மாதிரி அவர் அந்த கேமரா முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அண்ட் ஃபைனலி 9:25 PM சுரேஷ் அந்த அனிதா சம்பத் ஒரு காம்ப்ரமைஸ்டு மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ வந்து அந்த டைனிங் டேபிள் இருக்க இடத்துல வந்து அனிதா சம்பத் உட்காந்துருக்காங்க, லைக் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து வராங்க, உள்ள வெளியிருந்து வராங்க. அப்போ வந்து அனிதா சம்பத், நீங்கள் ஓகே தானே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் ஓகே தாம்மா, எனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆன்சர் கொடுத்தாங்க. அப்போ கூட அந்த கண்டஸ்டன்ஸ் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கத்துற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கப்பயே வந்து ரேகா மேடம் வந்து கேமரா முன்னாடி வந்து ஒரு சாங் பாடியிருப்பாங்க. ஸோ கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட். அப்படியே கூட சேர்ந்து வந்து நம்ம அஜய், அவரும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு அஜய் வந்து அப்படியே கூட வந்து அவங்களும் சேர்ந்து ஒரு அதே சாங்கை வந்து பாடியிருப்பாரு. ஓகே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு மூமெண்ட்டும் நடந்துச்சு, ரேகா மேடம் வந்து ஸ்வீட்டாக ஒரு பையனை கொடுக்குற மாதிரி ஒரு அக் பண்ணி கிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. ஸோ வந்து ஃபைனலாக 11:30 பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து அவமானங்கள் வெக்கங்கள் எல்லாமே பட்டிருப்போம். லைக் வந்து சொல்ல போனால் கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாக இருப்பாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இந்த வீட்டில் இருக்கவங்க முன்னாடி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும். அண்டின் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து 8 மெம்பர்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த வீட்டில் இருக்கவங்கள தகுதியாக இருக்கவங்க இங்கே 8 பேர் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்னைக்கு நடந்த ஒரு மூமெண்ட்டை தான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா அப்டேட் அண்ட் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கிங்வுட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.